welcome to Shubha's World. In this video, we will talk about 9-month-old baby development. So, we will talk about developmental milestones, baby activities, and what milestones your baby reach or any symptoms your baby has, or a red flag, and you will check the doctor. This will cover all the video. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க அந்த bell icon press பண்ணுங்க அதுல all அப்படிங்கற ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணுங்க நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பான்ட் பண்ணுவேன் in case உங்களுக்கு 9 month old baby ஓட டைட் சார்ட் எப்படி இருக்கணும் இல்லனா ஒரு 9 month old baby throughout the day எப்போ என்ன சாப்பிடணும் அப்படின்ற டீடைல்ஸ் வேணும்னா நான் வந்து 8 to 10 month old baby diet chart அப்படின ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அந்த வீடியோ நான் மேல லிங்க் பண்றேன் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே சோ இப்போ பேபியோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்க்கு போயிடலாம் 9 month old baby வந்து பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க they are on the move அப்படினா என்ன நீங்க ஒரு இடத்துல உட்கார வச்சீங்கனா இல்ல படுக்க வச்சீங்கனா அவங்க அடுத்த செகண்ட் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படினு அர்த்தம் ஒவ்வொரு பேபி ஒவ்வொரு மாதிரி மூவ் பண்ணுவாங்க சில பேர் பட் ஸ்கூச்சிங் பண்ணுவாங்க which means அவங்க பம்மால நகந்து போவாங்க சில பேர் அழகா கிராவல் பண்ணி போலாம் சில பேர் ஒரு கையும் காலும் யூஸ் பண்ணி போலாம் அப்புறம் army crawling இருக்கு proper crawling இருக்கு நிறைய methods இருக்கு பட் ஏதோ ஒரு வகையில உங்க பேபி மூவ் பண்ணிட்டு ஒரு இடத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேபிஸ் வந்து pulling up to stand அப்படினு சொல்றாங்க which means அவங்க ஏதாவது ஒரு furniture இல்லனா யாரையாவது பிடிச்சிட்டு எழுந்து நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி எழுந்து நிக்கிற பேபி வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க ஃபர்னிச்சர பிடிச்சிட்டு இல்ல பெட்ட பிடிச்சிட்டு பெட்ட சுத்தி வருவாங்க இல்ல நான் சோஃபால ஒரு எண்ட் டு இன்னொரு எண்ட் போலாம் இல்ல நான் சேவர் மேல கை வச்சி சேவர பிடிச்சிட்டே கூட சில பேபிஸ் க்ரூஸ் பண்ணுவாங்க க்ரூசிங் அப்படிங்கறது என்னன்னா ஒரு ஃபர்னிச்சர் மேல அப்படியே கைய வச்சி வச்சி சைடுல நடந்து போறது And இப்போ அவங்க நிக்கிற பொசிஷன்ல இருந்து உட்கார்றதுக்கோ இல்ல படுத்துட்டு இருக்க பொசிஷன்ல இருந்து எழுந்து உட்கார்றதுக்கு கூட நிறைய பேபிஸ் இப்போ கத்துக்குவாங்க இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் னு பாக்கும்போது அந்த பின்சர் grip அதாவது இப்படி அந்த இன்டெக்ஸ் ஃபிங்கரையும் தம்பையும் சேர்த்து பண்ற பின்சர் grip வந்து இப்போ நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிப்பாங்க உங்க பேபி அப்புறம் நிறைய பேபிஸ் இப்போ வந்து point பண்ண கத்துக்குவாங்க சோ இப்படி இந்த விரலால இதோ இங்க பாருங்க எல்லாம் எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி இல்ல அவங்க கிட்ட போணும் அங்க போணும் சோ இது எல்லாத்துக்குமே இந்த pointing அப்படிங்கறது வந்து நிறைய பேபிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் வேவ் பண்ணுவாங்க பை சொல்லுவாங்க கை தட்டுவாங்க கிளாப் பண்ண கத்துக்குவாங்க இமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் னு பாக்கும்போது முழிச்சிட்டு இருக்க நேரம் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா உங்களோட விளையாடிட்டு இருக்கதும் உங்களை ஃபாலோ பண்றதும் உங்களோட இன்டராக்ட் பண்றதும் உங்களோட பேசுறதும் உங்களை பார்த்து ஒரு ஒரு விஷயமும் கத்துக்கிறதுமா இருப்பாங்க உங்க பேபி சோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ ஃபன்னா இருக்கும் அண்ட் அவங்க இப்போ பேசுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேபிஸ் அப்படியே நீங்க அவங்கள பார்த்து பேசுற விதங்கள் வேர்ட்ஸ் அது எல்லாத்தையுமே மிமிக் பண்ண அதாவது காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க சோ அப்ப நீங்க சிம்பிளான வேர்ட்ஸ் லைக் பை நோ இது மாதிரி சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் சில பேபிஸ் சொல்றதுக்கு கூட ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க சோ அவங்க கம்யூனிகேஷன் இன்னும் சொபிஸ்டிகேட்டட் ஆயிடுது இப்போ அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டியும் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக்குவாங்க சோ அவங்களுக்கு வந்து இப்ப டெம்பர் இருக்கிறதும் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க சோ நீங்க ஏதாவது ஒரு டாய் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கினீங்கன்னா உடனே அவங்க ஃப்ரவுன் பண்றதோ அழறதோ அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கோபம் வருதுன்னு சோ ஹாப்பில இருந்து சேட் வரைக்கும் அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களால உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் இப்போ அவங்களோட கண்களுக்கு நீங்க தான் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்க தான் ஹீரோஸ் சோ அவங்கள பார்த்த உடனே அந்த சந்தோஷம் வந்து அவங்க ஃபேஸ்ல உங்களால வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ பார்க்கும்போது சில குழந்தைங்களுக்கு ஆங்ஸைட்டி வரதும் வந்து நார்மலான ஒரு விஷயம்
சோ அதனால ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்டா இருக்கிறத நீங்க கவனிக்க முடியும். இப்போ அவங்களோட ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆயிடுது. முன்ன நீங்க அவங்கள ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும், ஒரு சாமான எடுத்து வச்சுட்டு காணும் அப்படின்ற மாதிரி அவங்கள மறக்கடிக்க பண்ண முடியும். பட் இப்போ அவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க அந்த டாய் எங்க, இல்ல நான் வச்சிருந்த அந்த பொருள் நீங்க வாங்கிக்கிட்டீங்க பட் அது எங்க எனக்கு வேணும் அப்படின்னு அதை தேடுவாங்க. And in the stage, அவங்க மூவ் பண்ணிட்டே இருக்கிறதாலையும் பின்சர் கிரிப், இந்த கிரிப் வந்து அவங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிட்டதாலையும் சின்ன சின்ன பொருள் எல்லாம் கூட வாய்க்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க வீட்டை பேபி ப்ரூஃப் பண்ணி வீடு வந்து பேபிக்கு சேஃபா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சின்ன விஷயத்த கூட அவங்க எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அவங்க எழுந்து நின்னு முன்ன எட்டாத விஷயங்களை கூட எட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க அந்த பேபி ப்ரூஃபிங் அப்படிங்கறத வேற ஒரு லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக வேண்டிய டைம் இது. ஓகே, சோ இப்போ பேபியோட நீங்க சேர்ந்து என்ன என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் பேபியோட டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இப்போ பேபி எழுந்து நிக்கிறத என்கரேஜ் பண்றபடி பேபியோட டாய்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு ஹைட்ல வைக்கலாம். தரையில விளையாட விட்டது மாதிரி இல்லாம இப்போ பேபி எழுந்து நிக்க ட்ரை பண்றாங்கன்னா பெட் மேல, இல்ல சோஃபா மேல, இல்லனா காஃபி டேபிள் மேல, அந்த மாதிரி நீங்க டாய்ஸ வைக்கலாம். அப்போ பேபி வந்து தானா எழுந்து நின்னு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பென்சர் கிரிப்ப வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் இன்னும் நல்லா பிராக்டிஸ் ஆகி ப்ரிசைஸ் ஆகுறதுக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா டெய்லி ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுக்கறதும் ஸ்நாக்ஸ் வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் ஃபார்ம்ல கொடுக்கறத கண்டினியூ பண்ணணும். பேபியோட நீங்க நிறைய பேசிட்டு இருக்கணும். சோ பேபி முழிச்சிட்டு இருக்க நேரம் நீங்க உங்களுக்கு வேலை இருந்தா கூட பேபிய ஒரு ஹை சேர்லயோ இல்ல மேட்லயோ கிட்ட வச்சுக்கிட்டு பேபி கிட்ட நீங்க பேசணும். பேபி கிட்ட பேசும்போது அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த கம்யூனிகேஷன் டைம்ல எது பேபிக்கு அலவ்டு எது அலவ்டு இல்ல அப்படிங்கறதையும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். சோ பேபி வந்து எது எடுக்க கூடாதோ அதை எடுக்கும் போது நோ அப்படின்னு ஸ்ட்ராங்கா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். சோ நீங்க கவனிக்கணும், பேபி ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போது அப்ரிசியேட் பண்றதும் அவங்க பண்ணக்கூடாத விஷயங்களை வந்து தொடக்கூடாத விஷயங்களை அவங்க எடுக்கும் போதோ இல்ல அந்த மாதிரி ரீச் பண்ணும் போது நீங்க வந்து நோ அப்படிங்கறதும் நீங்க சொல்லி ட்ரெயின் பண்ண டிசிப்ளின் பண்ண ஆரம்பிக்கலாம். பேபியோட போர்ட் புக்ஸ் படிக்கும் போது இப்போ நீங்க பேபிக்கு பேஜஸ் டேர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். போர்ட் புக்ஸ்ல பேஜஸ் வந்து திக்கா இருக்கும், நீங்க அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்னு ரெண்டு இருந்தா கூட போறோம், குழந்தைங்களுக்கு அது திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்கள பேஜ் டேர்ன் பண்ண விடலாம். முதல்ல அவங்க இப்படிதான் டேர்ன் பண்ணுவாங்க, ரெண்டு மூணு பேஜ் சேர்த்து டேர்ன் பண்ணுவாங்க. பட் நாளடைவில் அவங்க அழகா ரெண்டு கையும் யூஸ் பண்ணி பேஜை திருப்புறதுக்கு கத்துக்குவாங்க. இப்போ பேபி மூவ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அவங்களுக்கு வேற வேற டெக்ஸ்டர்ல மூவ் பண்றதுக்கும் நிக்கவும் நடக்கவும் தவழவும் பழகுறது பெஸ்ட். சோ நீங்க வீட்டுல மட்டும் இல்லாம ஒரு பீச்சுக்கு போனீங்கன்னா மணல்ல விளையாட விடுறதோ இல்ல ஒரு பார்க்குக்கு போனீங்கன்னா அந்த புல் தரையில அவங்கள கிரால் பண்ணவோ நடக்கிறதுக்கு அலோவ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணலாம். விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஹேட் இருக்கு அப்படின்னா அதை தலையில வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்களே வச்சுக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணலாம். இப்போ இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படிங்கறது பேபிஸ் கத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. சோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ பாக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, இல்ல அவங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு சோசியலைஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். விச் மீன்ஸ் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்திருக்கும் போதோ இல்லைனா பிளே குரூப்ஸ்க்கு போகும்போது நீங்க எல்லாரோடையும் தரையில உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா பேபிய வந்து மடியில வச்சுக்காம முன்னாடி வச்சிட சொல்றாங்க. சோ தட் வே பேபி வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீங்க அப்பவும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பட் அவங்க மத்தவங்களோட இன்டராக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கோ இல்ல ரியாக்ட் பண்றதுக்கோ வந்து அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க பேபி டாய்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் பேபிஸ்க்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சில டாய்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அவங்கள வந்து ஸ்மார்ட்டர் ஆக்குறதுக்கும் சில டாய்ஸ் இருக்கு. இதுல வந்து ஷேப் சார்ட்டர் மாதிரி டாய்ஸ், அதே மாதிரி
போர்ட் புக்ஸ், ஒன்னு மேல ஒன்னு ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கியூப்ஸ், பிளாக்ஸ், ரிங்ஸ் இருக்கு, வேற வேற ரிங்ஸ் ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல டாய்ஸ். அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல வந்து பேபி வாக்கர் வந்து அவாய்ட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி பேபி பிளே ஸ்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி டாய்ஸ்ல பேபிஸ் வந்து அவங்களோட டோஸ்ல நிக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து பேபியோட மசில்ஸ் டெவலப் ஆகுறதுக்கோ இல்ல ஸ்ட்ராங் ஆகுறதுக்கோ ஹெல்ப் பண்ணாது. அதனால அந்த மாதிரி வாக்கர் ஆர் வாக்கர் ஸ்டைல்ல இருக்கிற பிளே ஸ்டேஷன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஆல்சோ பேபி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு உடனே நம்ம வந்து ரொம்ப ஆசை ஆசையா போய் ஷூஸ் வாங்கி போட்டு விட்டுடுவோம். பட் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. பிகாஸ் அவங்க ஃபிளாட்டா அவங்க ஃபீட்ட வந்து தரையில வச்சு ஒழுங்கா நடக்க பழகட்டும். இந்த டெவலப்பிங் ஸ்டேஜ்ல அந்த ஷூஸ்ன்னு நம்ம போட்டு விடும் போது அது வந்து ஹிண்டர் பண்ணுது, அந்த நடக்கிற ப்ராசஸ வந்து அது ஆல்டர் பண்ணுதுன்றாங்க. அதனால இன்னும் ஷூஸ்க்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகே, இப்போ என்னென்ன ரெட் பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். விச் மீன்ஸ் உங்க பேபி என்னென்ன விஷயங்கள் பண்ணல அப்படின்னா அதை நீங்க உங்க பீடியாட்ரிஷியனோட டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் பேபியை அசஸ் பண்ணணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இண்டிபெண்டா அவங்களால உட்கார முடியல, கொஞ்ச நேரம் கூட அவங்களால சப்போர்ட் இல்லாம உட்கார முடியல, அவங்க கால்களால அவங்களோட வெயிட் அவங்களால சப்போர்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா பேபி வந்து நாய்ஸ் மேக் பண்ணல, பேபிள் பண்ண மாட்டேன்றாங்க, உங்களை பார்க்கும்போது நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது பிளாங்கா பாக்குறாங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க இன்டராக்ஷனுக்கு, அண்ட் அவங்க கை ஹேண்ட் கோஆர்டினேஷன் சரியா இல்ல, ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு டாய்ஸ் வந்து அவங்களால மாத்த மாட்டேன்றாங்க, அவங்க நேம்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இல்லனா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாத நபர்களுக்கும் அவங்கள எந்த டிஃபரன்ஸும் அவங்க காட்ட மாட்டேன்றாங்க. தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது வேற இமோஷன்ஸ் அவங்களுக்கு இல்ல, எல்லா இமோஷன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நீங்கள் அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இப்போ எனக்கு சூப்பர் தேங்க்ஸும் சென்ட் பண்ணலாம். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், டேக் கேர்.